எல்லாம் முடிந்தது என்கின்ற ஒரு சூழ்நிலையின் போது ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கின்றவராயிருக்கின்றார். நம்முடைய சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ திருடனை போல இல்லை ஒரு கத்தியெல்லாம் வச்சுட்டு எனிமீஸ் என்று சொல்லும்போது நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு தடி கத்தி இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடியவங்க தான் சத்துருக்கள் அல்ல. நமக்கு எதிராக எதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ, யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சத்துருக்கள். என் சத்துருக்களின் சதி ஆலோசனைகள், அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை சத்ருவானவன், சத்ருவின் தலைவன் சாத்தானவன் சத்ருக்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க வகை தேடி சுற்றி திரிகிறார்கள். நம்ம எப்படி விழுங்கலாம் என்று எண்ணி சுற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் அவங்க நினைச்சதை போலலாம் நடந்திருந்ததுன்னா நம்ம எப்பவோ வாழ்க்கையில் முடிஞ்சிருப்போம். நான் எப்பவோ மரித்து போயிருப்பேன். என்னை எவ்வளவோ தள்ளினாங்க, ஆனாலும் ஆண்டவர் என்னை நிற்க செஞ்சார் இல்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்றோம்ல. சங்கீதம் 41 அதிகாரம் 11 வசனத்திலே, என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்லுகிறார் தாவீது. என் சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க தடுத்தீங்கல்ல ஆண்டவரே, நடக்க போகிற ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினீங்கல்ல, நான் தவறா போய் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்திருப்பேனே, அந்த இடத்துல என்னை தடுத்தீங்களே ஆண்டவரே. நான் எடுத்துட்டேன் டெசிஷன், நான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன், ஆனா இப்படி போற நேரத்திலையும் கலங்கி நிற்கும் பொழுது என்னை கரம் பிடித்துட்டீங்களே ஆண்டவரே, என்னை தள்ளி விட்டுட்டாங்க, ஆனா நீங்க என்னை உட்கார வச்சீங்களே திரும்ப. இதெல்லாம் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். எங்க அப்பா என்ன கைவிட்டுட்டாரு, தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது எங்க அப்பா என்ன கூப்பிட கூட இல்லை அனாயிண்டிங்க்கு. அவங்க பெரிய பையன் தான் நல்லா இருப்பான் சௌந்தர்யமா இருப்பான்னு நினைச்சு விட்டுட்டாரு. தாய் என்னை கைவிட்டாலும் தந்தை என்னை கைவிட்டாலும் நீங்க என்ன எப்போதும் பார்த்துட்டே இருக்கீங்களே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே நான் அதை மறப்பேன் அப்படின்னு சொல்லி நினைத்து பார்க்கக்கூடிய அனுபவங்கள் தான் அது. நீங்க என் மேல பிரியமா இருக்கீங்க ஆண்டவரே, இல்லைன்னா நான் 2020 வருஷத்திலேயே கோவிட்ல மறித்து போயிருப்பேன். இதன் நிமித்தம் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ நோ அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ நோ, எத்தனை பிகாஸ் நம்ம போடலாங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ நோ தட் யூ லவ் மீ லவ், பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ நோ, இதன் நிமித்தமாய் எனக்கு தெரியும் நீங்க என் மேல பிரியமாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்ப்பதற்காக அனுப்புகிறார், அவருடைய வேலையாட்களை அனுப்புகிறார். அப்பா எனக்கு வயசாயிடுச்சு, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், என் இனத்தாரிடத்திலே சென்று பெண் கொள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே அந்த வேலைக்காரன் கேட்கிறான், எப்படி எனக்கு தெரியும், நான் போய் உங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தில் போய் நான் எப்படி பெண் கொள்வேன் அப்படி என்று சொல்லும் போது ஆபிரகாம் அதற்கு அழகாய் ஒரு பதில் சொல்லுகிறார். ஆதியாகமம் 24 அதிகாரம் 40 வசனத்திலே, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் என்று சொல்லி. நீ போகிற இடத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன் வாய்க்க பண்ணுவார் தெரியுமா, அவர் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அந்த இடத்திற்கு அனுப்புகின்றார். நமக்கு முன்பாக சத்துருக்களை அடிப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் போயிட்டு இருக்குங்க, நம்ம பார்க்கறது ஃப்ரண்ட் எண்ட் பிக்சர் தான். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல எல்லாம், பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்படி போ அப்படி போ வழியே. ஆகவே இந்த காலை வேலையிலே எனக்கு பிரியமானவர்களே, பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ நோ ஆண்டவர், இதனால எனக்கு தெரியும், இதன் நிமித்தமாய் எனக்கு தெரியும் கர்த்தர் என் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, என்னை முடிப்பதற்காக ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் என்று நிச்சயத்தோடு அவருடைய தூதன் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், வாழ்க்கை பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.